உன் கிரிமினல் புத்திக்கு ஒரு முடிவு கட்டதா? கிரிமினல் லாயர்ஸ் ரெண்டு பேரும் நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்த்த அதோட நீ மகேஷ மறந்துட வேண்டியதான். ரவி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மா திடீர்னு எனக்கு நீ எதுவும் சொல்ல தேவையில்லை சுதா, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ரவி ப்ளீஸ், நான் சொல்றது என்னன்னு கேட்டுட்டு பேசுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீ என் பேச்ச கேக்குற லட்சணத்தை என் ஃப்ரெண்டே சொல்லிட்டு போயிட்டான், இதுக்கு மேல நீ சொல்லி வேற தெரியணுமா? ரவி, நீங்க நடந்தது என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அங்க அம்மா 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 என்ன சுதா பேசிக்கிட்டு இருக்க? நீ எங்க இருந்து வந்தாங்க உங்க அம்மா? இப்படி அம்மா அம்மான்னு போய் தான் அந்த பூர்ண பாடா படுத்துக்கிட்டு இருக்கா? இப்ப நீ வேற ஆரம்பிச்சிட்டியா? பூர்ணா, ஏய் பூர்ணா, என்னாச்சு? ஏய் இப்ப என்னாச்சு? நீ அழுதுகிட்டு இருக்க? சிதால உன குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்களே, அதுக்காகவா? எப்படி மகேஷ் குணமாகும்? என்ன பூர்ணா சொல்ற? ஆண்டவன் இருக்கும். அடிக்கடி எங்க அம்மா சொல்லுவாங்க, அரசு நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு. ஒன்னா ரெண்டா எத்தனை பாவம் பண்ணிருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லம்மா. இப்ப என்ன நடக்கவே முடியாதுன்னு யாரும் சொல்லலையே, கொஞ்ச நாள் ஆகும், அதைத்தானே சொல்றாங்க. இத பாரு பூர்ணா, உனக்கு நிச்சயமா குணமாகும். நீ எந்திரிச்சு நடப்ப, பழைய பூர்ணாவ திரும்ப வருவ. ஐயோ மகேஷ், அப்படி சொல்லாத. பழைய பூர்ணா வேண்டாம். அந்த வார்த்தையை கேட்டாலே என் காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. ஆனா உனக்கு இன்னும் என் மேல கோபம் இருக்குன்னு எனக்கு புரியுது மகேஷ். ஏய் என்ன சொல்ற? ஆமா மகேஷ், அந்த கோவம் கூட நியாயமான கோவம் தான். பூர்ணா நீ என்ன சொல்ற? உன் மேல எனக்கு என்ன கோவம்? என் மேல உனக்கு கோவம் இல்லைன்னா இந்நேரம் நீ டைவர்ஸ் கேஸ் வாபஸ் வாங்கிருப்பல்ல மகேஷ். பூர்ணா கொஞ்சம் வெளில போலாமா? எங்க மகேஷ் போறோம்? கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கா? ஆமா பூர்ணா, நேத்து நைட்டு நீ பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வா, நம்ம ரெண்டு பேரும் போய் டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்துடலாம். மகேஷ் நிஜமா தான் சொல்றியா? இதுக்கு மேல நான் உன்ன மிஸ் பண்ண மாட்டேன். மகேஷ் அப்போ என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? பூர்ண சித்தி எழுந்து நின்னுகிட்டு இருந்தாங்கன்னு சொல்றான். பூர்ணா நின்னுட்டு இருந்தத அப்போ பார்த்துட்டானா? இப்ப எப்படி சமாளிக்கிறது? மகேஷ் அவ எந்திரிச்சு நின்னுத உனக்கு தெரியுமா? அவளுக்கு சரியாயிடுச்சா? டேய், நேத்து நைட் தானடா நீ சொல்லிட்டு இருந்த, ஏதோ வைத்தியர் கிட்ட கூட்டிட்டு போனா எதுவும் சரியாகலன்னு. அப்புறம் எப்படி? அப்போ டைவர்ஸ் வாபஸ் வாங்க போறீங்க அப்படிதானே? நீ நினைச்சத சாதிக்க போற இல்லையா? நீ கேக்குற தோரணியே சரியில்லையே. நீ தானே டைவர்ஸ் வாபஸ் வாங்கினு சொன்ன மகேஷ் கிட்ட? அப்பெல்லாம் கேட்காத மகேஷ், நான் அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை இப்ப புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த முடிவுக்கு வந்திருக்கான். இதுல என்ன இருக்கு? நீ நல்ல மனுஷியா உண்மையா தெரிந்திருந்தா இதுக்கு நான் தான் முதல்ல சம்மதம் சொல்லியிருப்பேன். ஆனா நீ தான் தெரிந்தலையே, இப்போ மகேஷ ஏமாத்திட்டு தானே இருக்க? அப்புறம் இதுக்கு எப்படி நான் சம்மதிப்பேன்? என்ன சொல்ற? டைவர்ஸ் வாபஸ் வாங்க கூடாது. மகேஷ் எனக்கு கால் ஒரு மாதிரியா இருக்கு, வீட்டுக்கு போலாமா? வலி விண்ணு விண்ணு தெரிக்குது மகேஷ், வா போலாம். என்ன பூர்ணா, நீ ஆசைப்பட்ட விஷயம் இன்னும் அரை மணி நேரம் தான், வேலை முடிஞ்சிடும். இல்ல மகேஷ்,
ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, கால் ரொம்ப வலிக்குது. வா போலாம். என்னாச்சு? முடியல மகேஷ். அவதான் சொல்றா இல்ல, இங்க வந்து இத சொல்றனா வலி அதிகமா தான் இருக்கும். நீ கூட்டிட்டு வீட்டுக்கு போ. அனி மகேஷ், வலிக்குது மகேஷ். சரி போலாம் வா. அனி வரணி. இப்ப திருந்தி நல்ல மனுஷியா, ஒரு நல்ல மருமகளா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆனா வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இப்போ என்ன பார்த்தாலே இவ பண்ண பாவத்துக்கு இவளுக்கு நல்லா வேணும்னு தான் எல்லாருமே நம்புறாங்க. பூர்ணா, இப்ப இதெல்லாம் பேசி நான் சொல்ல வந்தது அதெல்லாம் திருநா, நீ செத்து போயிட்டு தான் நினைச்ச நிவி உன் கண்ணு முன்னாடி வந்து நின்னா, அதுவும் எப்போ அர்ச்சனா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து நின்னா. நீ அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்திருந்தா இந்நேரம் நீ காதலிச்ச நிவி உன் கூட இருந்திருப்பா, நீயும் இப்படி கஷ்டப்பட வேண்டியது இருந்திருக்காது. என்ன கேட்டா நீ அப்போ சரியான முடிவோட தான் இருந்த, ஆனா அத்தை மாமா சுதான அத்தனை பேரும் குடும்ப கௌரவம் அது இதுன்னு சொல்லி உன்னை குழப்பிட்டாங்க. நான் இங்க இருக்கேன் உனக்கு எப்படி தெரியும்? சாரி டி, என்னால திருநா கிட்ட சொல்லாம இருக்க முடியல. நீயும் எங்க போறனே சொல்லலையா, அதான் பயந்து திருநாக்கு போன் பண்ண. உன்னெல்லாம் நிவி ப்ளீஸ், நீ பண்றது நல்லா இல்ல, வந்து வண்டியில இரு. திருநா வேண்டாம், இது ரோடு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, தயவு செஞ்சு வீட்டுக்கு போ. அதே தான் நானும் சொல்றேன், நீ முதல்ல என் கூட வீட்டுக்கு வா. நிவி விட திருநா, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கல. நிவி, நீ என்ன சொன்னாலும் என்னால உன்னை மிஸ் பண்ண முடியாது, உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. மாமா, நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் மாமா, கேட்கவே மாட்டேங்கிறா. நீங்க அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு கிளம்புங்க மாமா. நிவி, என்ன சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. டேய், நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ரோடுன்னு கூட பார்க்காம ஒரு பொண்ணு கை பிடிச்சு ராஸ்கல். நிவி நீ கிளம்ப. நிவி அண்ணா, இது ஏன் பிரச்சனை, நீ தேவையில்லாம தலையிடாத, கிளம்பு. டேய், நீ பண்றது பெரிய தப்புடா, கல்யாணமான பிறகும் நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க. நிவி நீ கிளம்பு. நிவி ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டியா? நான் கையெடு, இது ஏன் பிரச்சனை, நீ தலையிடாத. என்னங்க மேடம், கூப்பிட்டா கண்டுக்க மாட்டீங்களோ? மேடம்க்கு பொழுது போல, அதனால ஏதாவது செய்வீங்க. நான் அப்படி இல்லையே. ஆமா சுதா, எனக்கு பொழுது போகலதான், அதனாலதான் இப்ப ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். என்ன பாக்குற, பூர்ணம் நடக்க முடியலன்னு சக்கர நாற்காலியில உட்கார்ந்துட்டா? அதனால இந்த வீட்டுல இருக்கிறவங்களை நம்ப வைக்க, அவ இந்த நிலைமையில எங்கேயுமே போக மாட்டா, எதுவுமே பண்ண மாட்டான்னு தப்பு கணக்கு போட்டுட்டல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பிரச்சனை வரும், நின்னு நிதானமா வேடிக்கை பாரு. அக்கா, அதை விட பெரிய பிரச்சனை இப்ப திருநா பண்ற காரியம் தான்க்கா. என்ன பண்றான்? சண்டை போட்ட கையோட என்னை இப்ப கேக்க நகர்ல இருக்க காமாட்சி அம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து தாலி கட்டுறேன்னு சொல்றாங்கக்கா. இப்ப மாலையும் தாலியும் வாங்கதாங்க போயிருக்கான். என்ன சொல்ற நீ, திருநாவ அப்படி பண்றான்? நான் எவ்வளவோ பேசி பாத்துட்டேன்க்கா, செத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க்கா. ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் உடனே வாங்கக்கா. சரி, நீ ஒன்னு பண்ணு நிவி, திருநா கிட்ட பேச்சு கொடுத்து சமாளி, நான் உடனே வந்துடுறாங்க. சுதா, என்ன உன் முகமெல்லாம் பத்திக்கிட்டு தெரியுது. இரு, நான் வந்து வச்சுக்கிறேன். வேண்டாம் நிவி, வேண்டாம். அர்ச்சனாவுக்கு நீ விட்டு கொடுத்த வாழ்க்கைய இப்போ நீயே அழிக்க பாக்குறியா? சொல்லு, அப்படி பண்ணா இந்த ஊர் உலகம்லாம் உன்னை என்னன்னு சொல்லும்? திருநா அப்பா அம்மாலாம்
உன்னை என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் தேவை அன்வி. இது தப்பு. என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாக கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் பொண்டாட்டி நிவி. சாமி, தாலி கொடுங்க சாமி. நீ பண்ற காரியத்தினால என்ன நடக்கும் தெரியும்ல உனக்கு? எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கை அழிச்சிங்க. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? எனக்கு என் நிவி வேணும். இது என் வாழ்க்கை, நான் தான் முடிவு பண்ணும். என்ன உன் இஷ்டத்துக்கே பண்ணிட்டு இருப்பியா? இப்ப என்ன, நாலு பேர் பாக்குற இடத்துல வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? பிரச்சனை பண்ண வந்திருக்கா? டேய், இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமாடா? ஏன்டா அப்படி இருக்க? இதுல நீ தலையிடாத, நீ உன் வேலையை மட்டும் பாரு. என்னடா லூஸ் தனம், யாரு யாரு லூஸ் தனம் பேசிட்டு இருக்கிறது? திருநா, என்னடா பண்ற? நீ பண்றது எல்லாமே தப்பு தப்பா இருக்குடா. அவசரப்படாத திருநா, வேணா திருநா, தப்படா. ஏன் திருநா இப்படி இருக்க? நான் தான் சொல்றேன்ல, இது தப்பு. என்னால இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய அழிக்க முடியாது. அர்ச்சனா பாவம் திருநா, இதெல்லாம் யோசிச்சுதான் அந்த மண்டபத்தை விட்டு நான் வெளியில போனேன். இப்ப நீ என்னடா மறுபடியும் வந்து நிக்கிற, புரிஞ்சுக்கோடா. என்ன சுதா, அதுக்குள்ள வந்துட்ட?
பிரச்சனைலாம் அதுக்குள்ள சால்வ் ஆயிடுச்சா என்ன? மனுஷியாடி நீ ஏன் இப்படி இருக்க? என்ன இந்த குடும்பத்தை அழைக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியா? போனா போதுன்னு நினைச்சா ஓவர ஆட்டம் போட்டுட்டு இருக்க. இப்ப நினைச்சாலும் வாழ்க்கை அதோ கதிதான், அத மனசுல வச்சுக்கோ. ஏதோ பாவம் பார்த்து விட்டு வச்சா நீ மத்தவங்க வாழ்க்கை அழிப்பியா? திருநா இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா? வேணா திருநா, சரி வராது. எதை நீ சரியா வராது சொல்லுங்க, எது சரியா வராது? நீ யோசிச்சுதான் பேசுறியா? நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கே வந்தேன். நிவி இல்லாம என்னால வாழவே முடியாது. பாத்துக்க பின்ன நீ எப்படி பேசுறா பாருங்க. இங்க இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ இது வேறையா? டேய் அர்ச்சனா வீட்ல என்னடா நினைப்பாங்க உன? அடி ஏன் நிறுத்திட்ட? அண்ணன் ரோட்ல வச்சு அடிச்சாரு, இங்க நீ வந்த அடி. ஆமாடா, நீ பண்ண வேலைக்கு உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? என்னால இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாது. அர்ச்சனா வீட்ல என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. என்ன திரு இப்படி பேசுற? என்ன என்ன நீ பண்ண சொல்றீங்க? உயிருக்கு உயிரா நேர்ச்சவ செத்துட்டான் தெரிஞ்சப்பவே நான் போய் செத்துருக்கணும். ஆனா உசுரோட இருந்தேன், அவளும் திரும்பி வந்து நின்னா. அதுக்குள்ள குடும்பம் கௌரவம் அது இதுன்னு சொல்லி துரத்துட்டீங்க. இப்ப அவளும் போய் இவளும் போய், இப்ப நானாதே நினைக்கிறேல்ல. டேய் நீ என்ன அப்படி நினைக்கிற? எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு அர்ச்சனை வேணாம். கட்டின புருஷன் கிட்ட நின்னு பேச முடியாதவ கூட எப்படி நீ கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்த முடியும்? திருநா இப்ப நீ டென்ஷனா இருக்க, நீ இந்த அளவுக்கு யோசிக்காத, கொஞ்சம் நிதானமா இரு, இத நான் பாத்துக்கிறேன். ஆனா உன திருநா அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது, கொஞ்சம் பொறுமையா இரு. மகேஷ், காலையில சுதாவோட அர்ச்சனா வீட்டுக்கு போயிடுவா. ஏன் நீங்க வரலையா? இனி அவன் விஷயத்துல நான் தலையிட விரும்பல. என் மேல உள்ள கோவத்தை நீங்க எங்கெல்லாம் காட்டுறீங்க? டேய் என்ன ரவி, என்னாச்சு? அவன் தான் இது என்னோட பர்சனல் விஷயம்னு சொல்றான்ல, அதுக்கப்புறம் நான் அதுக்கு அதுல தலையிடணும்? அவன் தான் புரியாம பேசுறானா நீயுமா? புரியாம பேசுறவன் தான் ரோடும் கூட பார்க்காம என்ன அடிக்க கை வாங்கினா? நீ அங்க போய் தான் ஆகணுமா? போகாம எப்படி? திருநாவோட வாழ்க்கை விஷயம், ரவி வேற திருநா மேல சம கோவத்துல இருக்கான், அதுக்கு நான் போய் தானே ஆகணும்? எனக்கு என்னமோ நீ அங்க போக வேணாம்னு தோணுது. ஏன்? எல்லா பிரச்சனையும் என்னால தானே. இப்போ நீ அங்க போனா அவங்க அப்படிதானே பாப்பாங்க? இத பாரு, உன்னால ஏற்பட்ட குழப்பத்துக்கு நீ மன்னிப்பு கேட்டுட்டல, அப்புறம் என்ன? நான் பண்ண தப்ப எல்லாம் உணர்ந்ததா நானும் அங்க போய் மன்னிப்பு கேட்டேன். ஆனா அவங்க அதை ஏத்துட்டு இருந்தா அர்ச்சனாவை இங்க அனுப்பியிருக்கணும்ல. எல்லாம் சரியாகி வர நேரத்துல இந்த கிறுக்கு பையன் நிவிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அத அவங்க பார்த்து முடிய வேண்டிய பிரச்சனை மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு எல்லாம் புரியுது மகேஷ், ஆனா எனக்கு என்னமோ நீ அங்க போனா இந்த பிரச்சனை சுமூகமா முடியும்னு தோணல. இன்னும் பெருசா தான் ஆகும். இல்ல போர்ணா, அப்படிலாம் ஆகாது. எனக்கு தெரியாத மகேஷ், இன்னும் அவங்க என்ன உன் தலையில கட்டி வச்ச பாவம் மூட்டையாதான் பாக்குறாங்க. சமாதானம் பேச போன இடத்துல கண்டிப்பா அவங்க என்ன பத்தி பேசுவாங்க. அதை கேட்டு நீயும் சங்கடப்படுவ. அதுக்கப்புறம் வார்த்தை தடிச்சு அதை இதை விட பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா எல்லாருக்குமே கஷ்டம் இல்ல? அதான் உன்னை அங்க போக வேண்டாம்னு சொல்றேன். கரெக்ட் தான் போர்ணா. தம்பி வணக்கம். உக்கர். தம்பி என் பேரு கதிரு, நமக்கு மதுரை பக்கம். இங்க நம்ம அண்ணனோட தான் இருக்க. முதல்ல உங்க அண்ணன் யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி நீங்க தானே ரவி? ஆமா. அப்ப நீங்க தான் வேணும். தம்பி நேத்து நம்ம சந்திரமூர்த்தி அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கீங்க போல. தம்பி ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சேர வேண்டியது தானா வீடு வந்து சேர்ந்துரும். அந்த ஃபைலை மட்டும் கைமாத்தி விடுங்க, எத்தனை லட்சம் வேணாலும் மொத்தமா கொடுத்துருவோம். வாங்குற சம்பளம் எப்படியும் இழுத்துக்க பறிச்சுக்கான்னு தான் இருக்கும். ஆனா நம்ம அண்ணன் அள்ளி கொடுப்பாரு, கைராசியான ஆளு. உங்க அண்ணனோட ராசி உங்களை இப்ப உள்ள தூக்கி வைக்க போதுன்னு நினைக்கிறேன். ஆட விளையாடாதீங்க தம்பி,
உள்ள வைக்கிறது வெளியே வர்றதெல்லாம் ஏற்கனவே நிறைய பார்த்தாச்சு. கொஞ்சம் உதவுனீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கே வந்து லஞ்சம் தரேன்னு சொல்றீங்க, உனக்கு எவ்வளோ திமிர இருக்கும் எந்திரியா? எப்படி இருக்கீங்கம்மா? எப்படி இருப்போம், எப்பவும் போலதா. உங்க வருத்தம் எனக்கு புரியுதுமா, மனசுல எதுவும் வச்சுக்க வேணாம், எல்லாம் சரியாயிடும். எது சரியாகும்? இல்ல, அர்ச்சனா வீட்டுக்கு வரணும்னு திருநா ஆசைப்படுற, பூர்ணாவை பத்தி நீங்க கவலைப்பட வேணாமா? பூர்ணாவா? அவ என்னமா பண்ணா? அவ என்ன கொல்ல நினைச்சா அவ்வளவுதானே? பெத்த பிள்ளைங்கள எந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு கேட்டதுக்கு ஒருத்தி சொன்னாலாம், போற மேல கொல்லி வைக்கிற புள்ளதான் நல்ல புள்ளேன்னு. அந்த கதை தானே எங்க குடும்பத்திலயும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல நீங்க யாரும் எதுவும் செய்ய வேண்டாம், புரியுதா? புடி, இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. புடி, உங்க வீட்டு பைய யார வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், எவ கூட வேணாலும் வாழலாம். இது என் மக கையெழுத்து போட்டு கொடுத்த டைவர்ஸ் பேப்பர். புடி. என்னம்மா நீங்க திருநா கிட்ட நான் பேசுறேன். அம்மா, அவங்கள போக சொல்லுமா, அவங்க மூஞ்சில கூட முழிக்க எனக்கு விருப்பம் இல்ல. அச்சு, ஏய் அர்ச்சனா, அர்ச்சனா, கதவு தர, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் யார் முகத்திலயும் முழிக்க தயாரா இல்ல. அர்ச்சனா, அதே அவங்களை வெளியே போக சொல்லுமா. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எழுதி கொடுத்தாச்சுல, இன்னும் என்ன வேணுமா? போக சொல்லுங்க, இங்க இருந்து போயிருங்க. அர்ச்சனா, அவங்களை போக சொல்லுங்கம்மா. அர்ச்சனா வாழ்க்கைக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? பிரியா வாழ்க்கையும் சரியா அமையாம, அர்ச்சனா வாழ்க்கையும் நிம்மதி இல்லாம, அவங்க படுற கஷ்டத்தை கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நிவி, என்னடா அக்கா இப்படி பேசுறாளேன்னு நினைக்காத. தாலி கட்டின பொண்டாட்டி அப்படி கைவிடுறது என்ன கேட்டா பெரிய பாவம் தான் நான் சொல்லுவேன். அதுவும் நம்பிக்கை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு பாதியில விட்டுட்டு போறது பெரிய கொடுமை. உன்னால முடிஞ்சா நீ திருநாவுக்கு புத்தி சொல்லு. அவத கேட்டு அர்ச்சனா கூட வாழ சம்மதம்னு சொன்னா, நான் சுந்தர சாரோட கையில கால விழுந்தாவது வாழ வைக்க தயாரா இருக்கேன். நீங்க இரு அண்ணா, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. சொல்லணும், சொல்லு சுதா, நீ எங்க கடத்தி வச்சிருக்க? ரவி, காலையிலேயே அண்ணி சுந்தர் அங்கிள் வீட்டுக்கு தான் போனாங்க. இப்போ அவங்க காணும்னு இவங்கிட்ட கேட்டா இவளுக்கு எப்படி தெரியும்? கடத்துன்னு இவ்வளவு கேட்காம வேற யார கேட்பாங்க? மகேஷ், என்ன இது? நான் உன் கூட வீட்டுல தானே இருக்கேன். ஏய், சும்மா நடிக்காத. நீதான் இருந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பண்றவளாச்சு. என்ன ரவி, சும்மா சும்மா இவளைய குத்த சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க நாங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், நீ வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? திருநா விஷயமா அண்ணி போனாங்களே, அங்க என்னாச்சோ ஏதாச்சோ நாங்க இங்க பதறிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு வந்து அண்ணிய பூர்ணா தான் கடத்தணும் சொல்லிக்கிட்டு இருக்க? அவளுக்கு வேற வேலை இல்லையா? ஏய், அவன் அடிப்ப நீ வேணா நம்பலாம், நான் நம்பணுங்கிற அவசியம் இல்ல. திருநா தான் பாத்துட்டு எனக்கு போன் பண்ணி சொன்னான். சொல்லு, சுதாவ எதுக்கு கடத்தன? அவளை எங்க வச்சிருக்க? அத்தா, சுதாவ நான் கடத்தணும், எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. ஏய், சும்மா நடிக்காத. அவளை வச்சுதான் எங்களுக்குள்ள சண்டையே வருது. பூர்ணா என்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே திருந்த மாட்டான்.
அவ இப்ப எங்க வீட்டுக்குள்ள வந்ததே எங்க குடும்பத்தையே கெடுக்குதா மேடம்? நீங்க சொல்றதுக்கும் சுதா சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னவோ நீங்க சொல்றதா சரின்னு படுது. அவெல்லாம் திருந்துற ஆளே கிடையாது. அவ பண்ண அத்தனை அட்டூழியத்துக்கும் அவ முழுசா திருந்தணும்னு சொல்லிதான் அவளை உள்ள தூக்கியே வச்சேன். ஆனா அவங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? கிரிமினல் லாயர் வேற, ஜாமீன்ல எடுத்துட்டாங்க. அதான் மறுபடியும் ஆட்டம் போடுறேன் மேடம். இப்ப நான் பூர்ணா மேல மட்டும் இல்ல, தேவைப்பட்டா அவங்க அம்மா மேலயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் மேடம். நீங்க நடவடிக்கை எடுங்க. நீங்க உங்க கைப்பட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. பூர்ணாவ விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறேன். வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. என்ன பார்க்கணும்னு போன் பண்ணிருந்தீங்களே, இந்த ஜென்மத்துல யாரையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அவங்களை எல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கேன். மாப்பிள்ள, என்ன ஆச்சு? பூர்ணா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா? பரவாயில்லைங்க, எங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனா அது உங்க பூர்ணாவாலதான்னு சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படி அட்வான்ஸா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அவளை காப்பாத்த வசதியா இருக்குமே. மாப்பிள, என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க? பூர்ணா ஏதாவது சொன்னாளா? அவ எங்க சொல்ல போறா? அவதான் செய்யறாளாச்சே, ஆளை வச்சு சுதாவை கடத்திருக்கா. சுதா ஒரு ஏமாந்தவ. அன்பா சொன்ன திருந்து வா, அன்பா பேசின கேட்டுப்பான்னு அழிஞ்சே போனா. நான் அப்பவும் சொன்னேன், அம்மானு நம்பி போன பூர்ணா தான் இப்ப அடங்கா பிடாரிய திரியறான்னு. நீயும் அம்மா தங்கச்சின்னு அங்க போய் நிக்காத. அது ஒண்ணு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே அழிச்சிரும்ன. தங்கச்சி தங்கச்சின்னு உருகுனா, அப்படி உருகுனதோட விளைவுதான் இப்ப பூர்ணா அவளை கடத்தி வச்சிருக்கா. இங்க பாருங்க, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டி உங்க பூர்ணா போயிட்டா. இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மாப்பிள்ள, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. வேணாம், யாத்திரத்தை கலப்பாதீங்க. அவ பண்ணாம வேற யார் பண்ணிருப்பா? இங்க பாருங்க, சுதாவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தது நான் சும்மாவே இருக்க மாட்டேன். பிரச்சனை தந்தவங்க யாரா இருந்தாலும் குத்தி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருப்பேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க, இன்னும் ரெண்டு மணி நேரத்துல என் பொண்டாட்டி வீட்டுக்கு வரல, உங்க பொண்ணு பூர்ணா செத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. உங்க வைஃப் மேல முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நீங்க தான். என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். பேசாம அவளை உள்ளேயே வச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சும்மா இருக்காம உங்க அத்தை வெளியெடுத்தாங்கல்ல, அதான் அவ ஆட்டம் காட்டுற. இப்ப சொல்லுங்க, அவ மேல இப்ப நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க? மேடம், நான் அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வரல. என் அண்ணி அவ கடத்திருக்க மாட்டான்னு தான் சொல்ல வரேன். அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுமா இப்படி சொல்றீங்க? அவளுக்கும் சுதாவுக்கும் இருக்கிற பகையெல்லாம் என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். மேடம், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவ முதல்ல அப்படிதான் இருந்தா, ஆனா இப்ப அவ அப்படி இல்ல மேடம். அவ திருந்தி வந்திருக்கா, அவ முன்ன மாதிரி இல்லவே இல்ல. அப்போ நீங்க அவளை நம்புறீங்க? மேடம், முன்ன மாதிரி இருந்தா அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டேன். பாவம் மேடம், அவளால் நடக்க கூட முடியாது. இந்த நேரத்தில் அவ என் அண்ணியை கடத்தி என்ன பண்ண போறா? எந்த காரணமும் இல்ல மேடம், என் அண்ணன் அவளை நம்பல. அந்த கோவத்துல இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. இங்க பாருங்க, உங்க அண்ணன் தெளிவா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. மேடம், இப்போ ஒன்னு கெட்டு போகல. நீங்க பூர்ணாவை விசாரிக்கணும்னா விசாரிங்க. அவ தப்பு பண்ணிருந்தா அதுக்கான தண்டனையை அவ அனுபவிச்சே ஆகணும். ஆனா அவ இத பண்ணல, வேற யாராவது பண்ணிருந்தா அந்த அங்கிலையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். எல்லாத்தையும் பூர்ணா தான் பண்ணா, இதையும் பூர்ணா தான் பண்ணிருப்பான் நீங்க நினைச்சா அது தப்பு மேடம். அப்பவே வருவேன் நினைச்ச, இவ்ளோ லேட்டா வர? இதுதான் நீ சுதாமலை வச்சிருக்கிற அக்கறையா? அப்பா, நீ தான் அவளை கடத்தினியா? என்ன விட்டா அவளுக்கு வேற யாரு பிரச்சனை கொடுப்பாங்க? ஏய் சகு, விடு. இவளா ஒரு மனுஷியாங்க, ஏங்க இப்படி வெறி பிடிச்ச மாதிரி அலையறா? கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சி இருக்கா? இவ பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாம் மன்னிச்சு இவளை இந்த வீட்டுல இருக்க வச்சதே சுதா தாங்க. அவளுக்கு போய் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா? ஏண்டி உன்ன மாதிரி அவளும் ஏன் வயித்துல பிறந்தவ தானே? ஏண்டி அவளை எப்படி சித்திரவதை பண்ற? உன் வயித்துல பிறந்துட்டால அதுக்குதான்.
ஏய் என்னடா உள்ள ஒரே சவுண்டா இருக்கு. ஏய் தட்டி பார்த்துட்டு அவளே ஓஞ்சிருவா. விளையாடுறா. ஒழுங்கு மரியாதை கதவு தரங்க. அதெல்லாம் உன் இஷ்டத்துக்கு கதவுலாம் தர முடியாதுமா. பேசாம உள்ளே கட. கதவு தரடா. அட என்னடா இவ. ஏய் இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா? என்ன கேட்ட? பூர்ணா என்ன கொலகாரி ஆக்காத. மா சுதாவ நான் கடத்தலமா? என் பதட்டம் இவளுக்கு விளையாட்டா இருக்கு. பூர்ணா சொன்னா கேளு. எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சுதாவை எங்க கடத்தி வச்சிருக்க சொல்லு. இது எதுவும் நல்லதுக்கு இல்ல பூர்ணா. அப்புறம் சகு ஏதாவது ஒரு முடிவெடுத்தா அதை மாத்த முடியாது. பெத்த பொண்ணாச்சேன்னு அவளும் பொறுத்து போய்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்லு பூர்ணா, சுதாவை எங்க கடத்தி வச்சிருக்க? மா நான் சுதாவை கடத்தல. இது சத்தியம். மகேஷ் மேல சத்தியம். சார் சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க சார். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ண, போன் கொஞ்சம் தரீங்களா? தேங்க்ஸ் சார். ஹலோ ரவி. சுதா சுதா, உன்னை யாரோ ரவுடிங்க கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்க இருக்க சுதா? சுதா சரி அழாத அழாத. என்ன நடந்துச்சு? எங்க இருக்க இப்போ? சுதா ஹலோ. ஹலோ சுதா, சுதா கேக்குதா? ஹலோ சுதா. ரவி சுதா ஹலோ. ஆமா தம்பி, உன் பொண்டாட்டி சுதா தான். நான் ஆபீஸுக்கு வந்து கேட்ட ஃபைல நீயா நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து தர்ற. அண்ணன் வீட்டில் நீங்க நடத்தின ரெய்டில் ஒரு முக்கியமான ஃபைல் மாட்டிக்கிச்சு. ஒழுங்க ஃபைல் எடுத்துட்டு வந்து சார். மிஸ்டர் ரவி, இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். இந்த ரைடை மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க முடிச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாதீங்க. உங்க நேர்மையை தெரிஞ்சுதான் இந்த ரைடை உங்க தலைமையில ஒப்படைக்கிறேன். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஷூர் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அதான் நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டல்ல, அப்புறம் என்ன விளையாடிக்கிட்டு இருக்க? ஃபைல் இருக்கா? இருக்கு. எங்க எடுத்து காட்டு. நில்லு தம்பி, அவசரப்படாத தம்பி. அதான் ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டல்ல. என் ஆள் அங்க வருவான். ஃபைல் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பு. சிவா அந்த ஃபைலை வாங்கிட்டு வாடா.
தம்பி, தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்க. ஃபைல ஒழுங்கா கொடுத்துட்டு போயிடுங்க. உடனே நான் எப்படியா நம்புறது? முதல்ல நீ சுதாவை அனுப்பு, அப்புறம் நான் ஃபைல் அனுப்புறேன். இந்த ஃபைலுக்காக தான் இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க. அப்ப இது ஏதோ ஒரு முக்கியமான ஃபைலா இருக்கணும். மேடம், நீங்க எப்படி? உங்க ஹஸ்பண்ட் தான் வந்து தெளிவா பிளான் பண்ணி கொடுத்தாரு. மாப்ள என்னாச்சு? மாப்ள எல்லாமே இவதான் பண்ணாளா? ஆமான்னு சொல்லுங்க மாப்ள. இவ்வளவு உண்டு இல்ல நான் கேட்கிறேன் சார். என்னை கடத்தினதுக்கும் பூர்ணாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சுதா, நீ நிஜமாதா சொல்றியா? ஆமா மேடம். ரவியாத்தான் என்னமோ சுதாவை காணணுமே நேரம் என்கிட்ட வந்து தையத்தக்கான குதிச்சிங்க. நான் தான் சொன்னேன் எனக்கும் இந்த கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. நான் சொன்னது கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டீங்களா? அவர் எப்படி கேப்பாரு? இன்ஸ்பெக்டர் மேடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நான் தான் படிச்சு படிச்சு சொன்னல்ல பூர்ணா இதை பண்ணிருக்க மாட்டான்னு. நீ அதை நம்பாம போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன அர்த்தம்? ரவி பேசாம போயிடுறா. ஏற்கனவே கெட்ட கோபத்துல இருக்க. டேய், இத நான் சொல்லணும். அப்போ இந்த வீட்டுல அன்னைக்கும் மத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்னு நடந்தா பூர்ணா தான் காரணம்னு சொல்லுவியா? மாப்பிளைக்கு நீ எங்க பொண்ணுதாங்கிற விஷயம் தெரியுமா? தெரியும்பா. மா, மாப்பிளைக்கு இருக்கிற கோவத்துல அவர் ஏதாவது வார்த்தையை விட்டு அது பூர்ணாவுக்கு தெரிஞ்சா அவ பிரச்சனை பண்ணுவாமா? இல்லம்மா, அவர்கிட்ட எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கேன். அவர் சொல்ல மாட்டார். சுதா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த பென்ட்ரைவ பூர்ணா கிட்ட கொடுத்துட்டேன். என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட இருந்தா சேஃபா இருக்கும் நினைச்சுதானே நான் கொடுத்தேன். அதை ஏமா கேக்குறேன்? நீ காணும் தெரிஞ்ச உடனே மாப்பிள்ள நேரம் ஆபீஸ்க்கு வந்து பூர்ணா தான் கடத்திருப்பான்னு நினைச்சு எங்க மேல கோவப்பட்டார். நாங்களும் அதே கோவத்துல பூர்ணா கிட்ட கேட்டா, ஆமா நான் தான் கடத்தினேன், அந்த பென்ட்ரைவ் கொடுங்க சுதாவை விடுறேன்னு சொன்னான். எங்களுக்கும் வேற வழி தெரியலப்பா. அதனால்தான் பென்ட்ரைவ் அவகிட்ட கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அவ கைக்கு அந்த பென்ட்ரைவ் வந்த உடனே இந்த கடத்தலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சுதா. அம்மா விடுங்க, அவ இதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. ஆதாரம் என்கிட்ட இல்லைன்னு நினைப்பா. ஆனா அவ நடக்கிறதா நமக்கு தெரியும்ல, அது போதும். அவளை நான் பாத்துக்கிறேன்மா. அவ திருந்துவான்னு பார்த்தா இப்படி இருக்காளே சுதா. அம்மா, முன்னாடி எல்லாம் நான் அவளுக்கு யாரும். இப்போ உங்க மூத்த பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதான் ஈகோல என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்க. நீங்க அவளை கண்டுக்காதீங்கம்மா, அவளை நான் பாத்துக்கிறேன். அண்ணே, சரியான நேரத்துக்கு தான் வந்தீங்க. இந்த அம்மாதான், இந்த அம்மாதான் ரொம்ப பண்ணுது. அரசு அதிகாரி கிட்ட அநாகரிகமா நடந்துக்கலாமா? தப்பு இல்ல சார், கோர்ட்டுக்கு போகணும். நீங்க எதுவா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கோங்க. கோர்ட்டுக்கு தானமா போகணும்? இப்ப என்ன அவசரம்? இன்னும் டயம் இருக்குல்ல. த
தப்பு பண்ணிட்டான், என்ன செய்யறது? நம்ம பையன் உள்ள இருக்க கூடாது. வெளில எடுத்துருங்க. சரிங்க சார். இந்த ஜென்மத்துல வெளியே எடுக்க முடியாது. யாரு மணி? அதிகாரியா? அண்ணே, இவதான் அவன் பொட்டாட்டி. ஓ, இந்த பொண்ணை கடத்திட்டேன்னுதான் உன் மேல கேஸா? ஏமா, நீயாவது பொறுத்து போக கூடாதா? பொறுத்தார் பூமி ஆழ்வார், பெண் மனச சாமின்னு இல்ல சொல்லுவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்க கூடாதா? அவன் பண்ண தப்புக்கு எவ்வளவு பெரிய வக்கீல வச்சாலும் வெளியெடுக்க முடியாது. கவர்மெண்ட் ஆபீசரை வேலை செய்ய விடாம தடுத்தது, அவர் ஆபீஸ்ல போய் மிரட்டினது, அவர் வைஃபை கடத்தினது, கொலை மிரட்டல் விட்டது, இப்படி எல்லா கேஸ்லயும் சிக்க வச்சிருக்கேன். யாரு என்ன நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. மேடம் கிளம்புங்க. ஏய் வாடா. ரவி, இன்னும் நீங்க என்கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் மேல கோபமும் வருத்தமும் இருந்தா என்னை திட்டிடுங்க ரவி. அதுக்காக இப்படி பேசாம இருக்காதீங்க. நீயே எல்லாத்தையும் இழுத்து வச்சா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு தடவைக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், பூர்ணா கிட்ட பேசாத, அவ விஷயத்துல தலையிடாதன்னு. கொஞ்சமாச்சு நான் சொல்றத கேட்டியா? இல்லையே, நான் சொல்றது எதுவுமே உன் காதல விட மாட்டேங்குதே, முக்கியமா பூர்ணா விஷயத்துல. அப்படி என்ன உனக்கு அவ மேல பாசம்? தங்கச்சின்னா, அவ பண்ண கொடுமையெல்லாம் மறந்துட்டியா? அவளே ஒரு நன்றி கேட்டவ, அவதான் உனக்கு முக்கியமா போயிட்டால. ரவி, ஆமா, உனக்கு என்னையும் அப்பவும் விட அவதான் முக்கியமா போயிட்டா. இப்போ நான் சொல்றது உன்ன ஹர்ட் பண்ணலாம், ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. ரீசெண்டா உன் கவனம் எல்லாம் எதில் இருக்குன்னு. உன்னோட பாசத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ ஒருத்தே இல்ல. நீ எவ்வளவுதான் பண்ணாலும் அவ உனக்கு எதிராக தான் நிப்பா. நீங்க சொல்றது எனக்கு புரியுது ரவி, ஆனா உங்களை விட அப்பாவை விட அவங்க எனக்கு பெருசா போயிட்டாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? அப்படி நீங்க நம்பினீங்கன்னா இதுக்கப்புறம் அவ விஷயத்துல இருந்து விலகியே இருக்கேன் ரவி.